Hi everyone, Assalamu alaikum. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறப்பே நான் சொல்லியிருந்தேன் பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பேச்சுலர்ஸ் தான். ஸோ அவங்களும் கேட்டிருந்தாங்க இந்த பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லூலு மால் தான் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மளிகை ஜாமான் ஐட்டம்ஸ் கிடைக்கக்கூடிய செக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பட்டைக்கிராம்பு ஏலக்காய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு கேஷ்யூ, ஆல்மண்ட், பிஸ்தா, டேட்ஸு எல்லாமே வந்துட்டு லூஸில் கிடைக்கும். பேக்கெட் இல்லாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பட்டைக்கிராம்பு ஏலக்காய் வாங்கிட்டு வீட்டில் போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி போட்டு நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நாலு பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன், மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதினா, கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடிச்சி போடுற அளவுக்கு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பூடு, இஞ்சி, இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 75 கிராம் இருக்கும். ஸோ ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம வந்துட்டு 75 கிராம் வெள்ளைப்பூடு, 75 கிராம் இஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு லெமன், ஒரு பெரிய சைஸ் லெமன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ், இந்த அளவுக்கு தான். அப்புறமா நான் சொல்லியிருந்தேன் பிரியாணியோட மெயின் மசாலாவே பட்டைக்கிராம்பு ஏலக்காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீக்ரெட் ஆஃப் முஸ்லீம் வீட்டு பிரியாணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணு பொருள் தான். பட் இந்த மூணு பொருள் நம்ம கரெக்டான அளவு போட்டோம் அப்படின்னா முஸ்லீம் வீட்டு பிரியாணி மாதிரியே எல்லாரும் செம்மையாக சமைக்கலாம். ஸோ இது எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் வந்துட்டு மொத்தமாக பவுடர் பண்ணி வச்சிடுவேன். நீங்களும் அதே மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ அளவு போடணும்னு சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு, 40 கிராம் ஏலக்காய். இப்போ இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு, 40 கிராம் ஏலக்காய். ஸோ இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவுடர் ஆக்கியாச்சு. இந்த ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன் சைஸ் தெரியுதுல்ல, இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கிலோ ரைஸ் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த பவுடரை நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்லையோ இல்லை டைட் கண்டெய்னர்லையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு 6 மந்த்ஸுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இந்த அளவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முஸ்லீம் வீட்டு பிரியாணியோட டாப் சீக்ரெட் மசாலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.